சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தில்லி இந்தியா கேட் பகுதியில் அவரது ஹாலோகிராம் எனப்படும் முப்பரிமாண படிம உருவத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைக்கிறார். இந்த இடத்தில் அமைக்கப்படவுள்ள சுபாஷ் சந்திர போஸின் மாபெரும் கருங்கல் சிலை அமைக்கப்படும் வரை இந்த ஹாலோகிராம் உருவம் தொடர்ந்து அமைந்திருக்கும். பளபளப்பாக ஒளிரும் வகையில் முப்பரிமாண படிம உருவமான ஹாலோகிராம் உருவம் ஏற்படுத்தப்படுகிறது. 28 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்டதாக இந்த உருவம் இருக்கும். இந்த உருவம் 30,000 லூமன் திறன் கொண்ட 4K ப்ரொஜெக்டர் மூலம் அமைக்கப்படும். உருவம் அமைந்துள்ள இடத்தில் 90% ஒளிபுகும் சிறப்பு திரை அமைக்கப்பட்டுள்ளது. ப்ரொஜெக்டர் செயல்பட்டு சிலை காட்சி ஏற்படும் பொழுது இந்த திரை பார்வையாளர்கள் கண்ணுக்கு தெரியாது. இந்த சிலையை திறந்து வைக்கும் பிரதமர் கடந்த 4 ஆண்டுகளுக்கான சுபாஷ் சந்திரபோஸ் புரஸ்கார் விருதுகளையும் இந்த நிகழ்ச்சியில் வழங்குகிறார்.